நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள் போட்டோஸ் எடுத்து ஆல்பமா பிற்காலத்துல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, பல நிகழ்வுகளை அது நினைவுபடுத்தும். இதே மாதிரி தொடக்கத்திலேருந்து விஜய் டிவி பல பிரம்மாண்டமான விழாக்கள்ல நடத்தியிருக்காங்க. இந்த விழாக்கள்ல விஜய் டிவியோட மேடை ஏறி பல நட்சத்திரங்கள் அதை ரொம்பவே அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த ரொம்பவே ஸ்பெஷலான விழாக்களை, இந்த ஸ்பெஷலான மூமெண்ட்ஸை உங்களுக்கு விஜய் பொக்கிஷமா நாங்க வார வாரம் வழங்க போறோம். உங்கள் விஜய் இதுவரை எத்தனையோ மாபெரும் விழாக்களை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட You are great. Anything for you. You want? நானும் இங்க இருக்கவங்க எல்லார மாதிரியும் ஒரு யுவன் ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன். ஏழு ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே, என்றென்றும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே, இசை தொடுப்பேனே. அவ்விழாக்கள் தான் விஜய் டிவியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு விஜய் டிவியால் அலங்கரிக்கப்பட்ட ஒவ்வொரு மேடையுமே தமிழ் சினிமாவின் அத்துணை பிரம்மாக்களில் துவங்கி இன்றைய நட்சத்திரங்கள் வரும் அனைவரையுமே கௌரவப்படுத்தி இருக்கிறது. தொட்டது அவர் தொட்டார், அவர் தொட்டது இந்த ஆட்டோ. அந்த வகையில் இதுவரை நீங்கள் கண்டுகளித்த அத்துணை விலகியிராத நிமிடங்களையும் ஒன்று சேர்த்து உங்களை மகிழ்விக்க வருகிறது விஜய் பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மறைந்த தென்னிந்திய இசை ஜாம்பவான்கள் ஸ்ரீ பி பி ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீ டி எம் சௌந்தர்ராஜன் விஜய் டிவி மேடையில் கால் பதித்த அந்த மறக்க முடியாத தருணங்களையும் பாடல்களையும் பார்க்க போறோம். பிரபல பின்னணி பாடகி பி சுஷிலாமா 16 வயசு இருக்கும் போது பாட ஆரம்பிச்சாங்க. அவங்க 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் நேஷனல் அவார்ட் முதல் முறையா ஒரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் கொடுத்தது இவங்களுக்கு தான். பி சுஷிலாமா, முட்டி எம் எஸ் சரு நிறைய பாடல்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க. பி சுஷிலாமாவோட ட்ரஸ்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு பிரபல பின்னணி பாடகர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிச்சாங்க. டிஎம்எஸ் சார், பிபிஎஸ் சார் இவங்க ரெண்டு பேருமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லைங்க, டிஎம்எஸ் சார் பாடவும் பாடினாரு. பி சுஷிலாமாவும் டிஎம்எஸ் சாரும் சேர்ந்து பாடின பாட்டு இப்போ கேட்கலாமா? ட்ரஸ்ட் மூலமா உங்களுக்கு முதல் இடம் கொடுக்கணும்னு சொல்லி திரு இயேசுதாஸ் அவர்கள் கூட சொன்னாங்க, பெரியவங்களை எல்லாம் முதல்ல மரியாதை பண்ணுங்க. அதனால அவருக்கு என் ட்ரஸ்ட் மூலமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்து கௌரவிக்கிறதுக்காக நான் அவரை வர சொல்லியிருக்கேன். காசோலை 20,000 அவருக்கு நான் ட்ரஸ்ட் மூலமா கொடுக்குறேன்.
சந்தோஷம், என் சந்தோஷம். என் ட்ரஸ்ட் வளருதுன்னா எல்லாம் இசை கலைஞர்கள்னால தான் வளருது. அப்படியே பாடலாம். என்ன பாட்டு நீங்க நான் மலரோடு பாடுறீங்களா? ஓகே, நன்றி. ஐயா அவர்களோட சேர்ந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நாங்களும் உமாவும் இந்த இசைக்குழுவினரும் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும். இவருக்கு இந்த சாதனையாளர் விருது வழங்க ஆர்எம்கேவியின் மேனேஜிங் பார்ட்னர் திரு சிவகுமார் அவர்களை இப்பொழுது மேடை கழிக்கிறோம். முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் பாட ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 64 வருஷம் ஆச்சு. எனக்கும் வயசாயிருச்சு, அந்த அம்மாவுக்கும் வயசாயிருச்சு, குரலுக்கு மாத்திரம் வயசாகுதுல்ல. அவங்க பாடினாங்க, உன்னை காணாத கண்ணுன்னு என்ன கண்ணு அப்படின்னு பாடினாங்க. நான் மேலே நாடுகளில் ரெண்டு பேரும் பாடும்போது நான் அந்த அம்மாவை சுற்றி அப்படி நடந்துக்கிட்டே வருவேன், கேமராவில் தெரியும். உன்னை காணாத கண்ணுன்ன கண்ணா, ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, பிரிஞ்சால் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு பாடுவாங்க. அது பாடினது வேற, அந்த உருவங்கள் வேற, ஆனால் நிஜ உருவங்கள் பாடியது. இந்த நிஜ உருவங்கள் தான் பாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிக்கும். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகாராணி? உன்னை காடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் மகாராணி? உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகாராணி? உன்னை காண வணை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன் வணை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்.
உன்மலர் குந்தல் மலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வழிவாள மீ சுவையின் தந்தார் உன்மலர் குந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வழிவான இதழ் மீது கரம் சுவை என்ன சுவை தனியாக ஏலிங்கு நின்றேன் என் மகாராணி உனை காண ஓடோடி மிக்க நன்றி. வயதாகிவிட்டால் வயது ஏறிவிட்டால் மனிதன் என்ன செய்ய மனிதன் என்ன செய்ய முடியும்? நாடி நரம்புகள்லாம் தளர்ந்துவிடும். எனக்கு அந்த அந்த உணர்ச்சி வசம் வந்துருச்சுன்னா ரொம்ப வேகமாக பேசுவேன். அது பேசாமல் இந்த பேசாமல் நான் பாடியிருந்தால் ரொம்ப அழகாக பாடியிருக்க முடியும். அதுதான் விஷயம். உணர்ச்சி வசப்பட்டு பாடியதினால்தான் எல்லா பாடல்களும் நிற்கின்றன. அந்த உணர்ச்சி இல்லாமல் பாடினா யாரும் கேட்கறதில்லை. நீங்கள் பாடாத பாட்டு நீங்கள் பாடி கொடுத்த பாட்டு தான் இவங்க எல்லாம் பாடுறாங்க. நீங்கள் வழி காட்டிட்டீங்க எல்லோருக்கும். அதுதான் எல்லோரும் திருப்தியாக எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பாடினாலும் அவங்க ஒரிஜினல் பாட்டு தான் அவங்க காதில் விழும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீனிவாஸ் அவர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் எம் ஜி ராமச்சந்திரன் அவங்களுக்கு பல பாடல்கள் பாடியிருக்காரு. அவங்களுக்கு பாடின அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த தருணம் இதோ உங்களுக்காக. கலை என்பது கடவுள் கொடுத்த தனி வரம். அந்த கலையின் விலை ரசிப்பு தான். நான் சினிமாவிலே சேர்றது எங்கள் அப்பாவுக்கே பிடிக்கலை. ஸோ வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், அதை தவிர நான் வேறு எதுக்கும் லாய்க்கு இல்லை. பிளேபேக் சிங்கிங் தான் எனக்கு லட்சியமேன். முதல் தமிழ் பாட்டு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோல் ரெக்கார்டு. அப்படி பெரிய நிறுவனங்களில் ஆரம்ப ஆரத்தினால எனக்கு முள்ள முள்ள புகழும் பெயரும் வெற்றியும் கிடைச்சிது. என் குடும்பமே ஒரு கலை குடும்பம். என்னுடைய மகள் மகன்கள் நாலு பேருக்கு நல்லா பாடுவாங்க. தற்போது ஒரு பின்னணி பாடகனாக இந்த நல்ல நிலையிலே நான் விளங்குவதற்கு காரணமே நீங்கள் தான். திரு பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் காதல், சோகம் அப்படின்னு உணர்வுகளுக்கு நெருக்கமான எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்காரு. அதில் ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக. பேசாமல் வந்த உன் வண்ணமே நிச்சிதையேவா.
செக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் ra 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 ra
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு விஜய் பொக்கிஷம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது தென்னிந்தியாவின் இசை ஜாம்பவான்கள் திரு பி பி ஸ்ரீனிவாஸ், திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட பாடல்கள். ஒருத்தர்கிட்ட காதலை சொல்லணும்னாலும் சரி, சோகத்தை ஷேர் பண்ணிக்கணும்னாலும் சரி, பி வி ஸ்ரீனிவாஸ் சாரோட பாடல்கள் வரமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பாடல்களை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மன்றத்தில் ஓடிவ
மகிழல் தென்றலை கேட்கின்றே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டா மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. Thank you.
என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் பிபிஎஸ் சார் டி சுஷிலா எஸ் ஜானகி லதா மங்கேஷ்கர் எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட சேர்ந்து நிறைய டுவெட் சாங்ஸ் பாடியிருக்காரு இன்னி வரைக்கும் அது எல்லாரோட ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம் இந்த மனதை விட்டு நீங்காத பாடல்கள் இதோ உங்களுக்காக அஞ்சலி தேவி அவர்கள் இங்கே கொஞ்சம் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருமதி அஞ்சலி தேவி அவர்கள் சொல்லணும்னா ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் டர்பன் ஆஃப் எழுத்தா சுஷிலா அவர்களும் நானும் ஒரே சமயத்திலே வந்தவங்க ஆனா அகரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சிகரத்தை எட்டினார் நான் அகரத்திலேயே இருக்கிறேன் ஆனால் தைரியத்துடன் நிறுத்தி சிகரத்தை பிடித்து
அங்கே நிலையாய் நிற்கின்ற சிகரங்கள் இடையில் ஒரு அகரத்தை கூட அழைத்து, இது இத்தனை கௌரவம் இத்தனை கௌரவம் அளித்த வழங்கிய பி. சுஷிலா அவர்களுக்கு கடன் பெற்றுள்ளேன். ஒரே ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கு. உங்களுடைய கேள்விக்கு அங்கிருந்து பதில் வந்திருக்கு சார். அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். புன்னகை புரிய இதழ் விரிய மது
கவிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ தந்தானே தானே ஹோய் தந்தானே தானே தந்தானே தானே ஹோய் தந்தானே தானே தந்தானே தானே நா தந்தானே தானா தந்தானே தானே நா தந்தானே தானா ஆதியந்தம் எங்கேயும் அழகுகள் தெரிய ஹோய் மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய பாடல்கள் கவிஞர் வைரமுத்துவோட வாழ்க்கையை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத கவிஞரே சொன்னாரு, பார்க்கலாமா? ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பெரியோர்களே, நண்பர்களே, இந்த பாராட்டு விழாவின் பாட்டுடை தலைவர் பிபிஎஸ் அவர்களே, சாதகப்பறவைகள் சங்கர் அவர்களே, பிபிஎஸ்ஸின் ரசிகர்கள் திருமலை அவர்களே, ரகுநாதன் அவர்களே, வாழ்த்த வந்திருக்கும் கலை உலகத்தின் மூத்த முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பிபிஎஸ் இவர்கள் இந்த மேடைக்கு வந்தபொழுது அவர் எட்டு வைத்த போது கொஞ்சம் தடுமாறியது. வயது காரணமாக எட்டு வைத்த போது சற்றே இடறியது. நாங்கள் தாங்கி பிடித்து அவரை நாற்காலியில் அமர்த்தி வைத்தோம். அவர் எட்டில் தடுமாறியது உண்டே தவிர அவர் பாடிய மெட்டில் தடுமாறியதே இல்லை. இத்தனை பெரிய பெருமக்கள் கூடி அவருக்கு இந்த பாராட்டு விழா நிகழ்த்துவதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன். ஒரு மூன்று காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், அவருடைய குரல். இந்த குரல் பயிற்சியால் வருவதல்ல, முயற்சியால் வருவதல்ல,
இயற்கை கொடுத்த கொடை அவருக்கு அந்த குரல். சில குரல்கள் காற்றோடு பேசும், சில குரல்கள் காதோடு பேசும், சில குரல்கள் மனிதர்களோடு மட்டும்தான் பேசும். பிபிஎஸின் குரல்தான் மனசோடு பேசும். அந்த குரல் மிக மிக மென்மையான குரல், மயிலிறகால் மனதை வருடுகிற குரல், பட்டுக்குரல், மிட்டுக்கென்று தயாரித்த குரல். அந்த குரலில் ஒரு சின்ன சோகம் இழையோடுவதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த சோகம்தான் அவர் பாட்டுக்கு சுகம் கொடுத்தது. அந்த காதல் பாட்டில் கூட ஒரு சின்ன சோகத்தின் இழை ஓடுவதை நான் கவனித்து பார்த்து அந்த காதல் பாட்டில் லயித்திருக்கிறோம். இங்கு மேடையில் பல பாடல்கள் பாடியிருப்பீர்கள். ஆனால் எனக்கு அவர் பாடி மிகவும் பிடித்த பாட்டு கொடிமலர் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ற பாட்டு. அந்த பாடலை நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு பாட்டையும் இது டிஎம்எஸ் பாடியிருக்கலாம், இது சீர்காழி பாடியிருக்கலாம், இது ஜேசுதாஸ் பாடியிருக்கலாம், இது எஸ்பிபி பாடியிருக்கலாம் என்று சில பாட்டை கேட்கும்போது தோன்றும். ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது பிபிஎஸ் தவிர யாரும் இந்த பாட்டை பாடியிருக்க முடியாது, கூடாது என்று தோன்றும். அது மாதிரி அவர் பாடிய பாடல்களில் இந்த டூயட் பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு, நான் ஒரு ஆயிரக்கணக்கான முறை கேட்டு கேட்டு மயங்கிய பாட்டு, பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன் என்கிற பாட்டு. அதில் ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஹம்மிங் வானத்துக்கு மத்தியில் மேகங்களுக்கு மத்தியில் ஒரு காற்றின் தேவன் பாடுவது மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. எல்லாவற்றையும் விட முக்கியம், ஒரு கலைஞன் மறைந்த பிறகு கொண்டாடப்பட்டால் அவன் நல்ல கலைஞனாக இருந்தான் என்று அர்த்தம். வாழுகிற போது கொண்டாடப்பட்டால் அவன் நல்ல மனிதனாக இருக்கிறார் என்றார். மிகச்சிறந்த மனிதர் எனக்கு தெரிந்து திரையுலகில் பொறாமைப்படாத மிகச்சிலரில் அவர் ஒருவர், புறம் பேசாத மிகச்சிலரில் அவர் ஒருவர். திரையுலகத்தின் 50 வருஷ ரகசியங்கள் அவருக்கு தெரியும். ஒன்றையும் அவர் யாருக்கும் சொன்னதில்லை, யாரையும் பழித்ததில்லை, இழித்ததில்லை. நான் கலைஞர், அதைவிட மிகச்சிறந்த மனிதன் என்பதில் எப்போதுமே உறுதியாக இருக்கிறார் பிபிஎஸ் அவர்கள். உங்களால் பல கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது, பல காதல் கைகூடி இருக்கிறது, பல சோகங்கள் ஆறுதல் அடைந்திருக்கின்றன, பல காயங்கள் ஆறி இருக்கின்றன, பல சோகங்கள் துடைக்கப்பட்டிருக்கின்றன, சில பிரிவுகள் உறவுகள் ஆகியிருக்கின்றன, பல மரணங்கள் கூட உங்களால் ஜனனமாகியிருக்கிறது. அதனால் இந்த குரல், இந்த மனம், இந்த நல்ல சுகம் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு 50 ஆண்டுகளாக அவருக்கு ஆதரவளித்த இசையமைப்பாளர்களெல்லாம் வாழ்க, அவருக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள் வாழ்க, அவர் குரலுக்கு நடித்த நடிகர்கள் வாழ்க. பிபிஎஸ் அவர்கள் 100 ஆண்டு வாழ்க வேண்டும் என்று நாம் வாழ்த்தலாம். என் நண்பர் ஒருவர் சொன்னார், வைரமுத்து சொல்லிவிட்டு போய்விட்டார் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று. 100 ஆண்டு வாழ்வது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்தால் போதும் என்று நண்பர் சொன்னார். அதற்கு காரணம், நோய் நொடியோடு ஒருவர் மீது 100 ஆண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 100 ஆண்டு ஆரோக்கியமாக வாழ்க, அன்பாக வாழ்க. வாய்ஸ் அவ்வளவு சரியில்லை, இருந்தாலும் பழைய வாய்ஸை நினைச்சுக்கொண்டு கேளுங்க. அன்பு வரம் ஒன்று தர வேண்டும், அன்பு வரம் ஒன்று தர வேண்டும் ஸ்ரீநிவாசனே. அன்பர் வினை தீர்க்கும்
திருமலை மேவிய வேங்கடேசனே, அன்பு வரம் ஒன்று தர வேண்டும் ஸ்ரீநிவாசனே, அன்பர் வினை தீர்க்கும் திருமலை மேவிய வேங்கடேசனே. நித்தம் நித்தம் நாரணன் புகழ் பாடிட வேண்டும், நித்தம் நித்தம் நாரணன் புகழ் பாடிட வேண்டும். நினைந்து நினைந்தென்னை உணர்ந்து ஓடிட வேண்டும், நினைந்து நினைந்தென்னை உணர்ந்து ஓடிட வேண்டும். நற்பண்பு நல்லெண்ணம் நிலை பெற வேண்டும், நற்பண்பு நல்லெண்ணம் நிலை பெற வேண்டும். மலையப்பன் வேங்கடவன், மலையப்பன் வேங்கடவன் அருள் பெற வேண்டும், அன்பு வரம் ஒன்று தர வேண்டும் ஸ்ரீநிவாசனே. அன்பர் வினை தீர்க்கும் திருமலை மேவிய வேங்கடேசனே. பொருள் அனைத்தும் எட்டிட வேண்டும், எட்டாத பொருள் அனைத்தும் எட்டிட வேண்டும். ஏமாற்று பொய் வாழ்க்கை விட்டிட வேண்டும், ஏமாற்று பொய் வாழ்க்கை விட்டிட வேண்டும். காட்டாத வளர் செல்வம் காட்டிட வேண்டும், காட்டாத வளர் செல்வம் வளர் செல்வம் கொட்டிட வேண்டும். கோவிந்தன் அருள் நிதி நிலை பெற வேண்டும், அன்பு வரம் ஒன்று தர வேண்டும் ஸ்ரீநிவாசனே. அன்பர் வினை தீர்க்கும் திருமலை மேவிய வேங்கடேசனே. வருகின்ற சொல் அனைத்திலும் வாய்மை வேண்டும், வருகின்ற சொல் அனைத்தில் வாய்மை வேண்டும். தானம் தருகின்ற தருணத்தில் நல்லெண்ணம் வேண்டும், தானம் தருகின்ற தருணத்தில் நல்லெண்ணம் வேண்டும். பெறுகின்ற பொருள் அனைத்தும் மற்றும் பிறருக்கு தருகின்ற உள்ளத்தை நீ தர வேண்டும், பெறுகின்ற பொருள் அனைத்தும் மற்றும் பிறருக்கு தருகின்ற உள்ளத்தை நீ தர வேண்டும், நீ தர வேண்டும், நீ தர வேண்டும். அன்பு வரம் ஒன்று தர வேண்டும் ஸ்ரீநிவாசனே. அன்பர் வினை தீர்க்கும் திருமலை மேவிய வேங்கடேசனே. அன்பு வரம் ஒன்று தர வேண்டும். தேங்க்யூ வெரி மச்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். பிபிஎஸ் சார் எல்லா சிங்கர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த அனுபவத்தை பற்றி அவரே நம்மளோட பேசியிருக்காரு. அந்த அனுபவத்தையும் அதை தொடர்ந்து அவர் பாடிய பாடல்களையும் பார்க்கலாமா? என்னுடைய தனிப்பட்ட அதிருஷ்டம், மாபெரும் பாடகர்களுடனும் பாடகர்களுடனும் கூட பாடியிருக்கேன். உலகப்புகழ் பெற்றிருக்கும் நம் சுஷீலா அவர்களும் ஜானகி அவர்களும் ஒவ்வொரு மொழியிலும் அருமையான பாடல்கள் என்னோட பாடி எல்லா பாட்டுகளும் ஹிட் ஆனது. மாம்பழத்தொண்டு இதெல்லாம் பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் எத்தனையோ அழகிய மிதிலை நகரில் சுஷிலாவோடு எத்தனையோ பாட்டுகள் அப்படி இரவு முடிந்து விடும் அப்படி வாலியை எழுதுகிற பாட்டு. சுமை தாங்க படத்தில் அம்மா இந்த இசையே தண்ணி எந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா அப்படின்னு ஜானகியோடு பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. மேல் டுவேட்ஸ் அது வேறு ஆச்சரியம். டிஎம்எஸும் நானும் சீர்காழி லோகநாதன் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடும்போது ஒரு தனி குஷி எனக்கு. அப்புறம் கன்னடத்தில் யேசுதாஸோடும் பாலசுப்ரமணியம் எஸ்பிபி இவங்களோடும் டுவேட்ஸ் பாடியிருக்கேன். அப்புறம் அந்த நாள் பாடல்கள் பீலீலா ஜிக்கி இவ்வளோ ஜெமநாராணி இது இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் வராது. அது ஆண்டவருடைய அருள் தான். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு எக்ஸாமினேஷன். இத்தனை ஆயிரம் பாட்டு பாடினாலும் இப்போ பாடுறது ஒரு எக்ஸாமினேஷன் எங்களுக்கு எல்லாம் எல்லாம் எங்களோட ரசிகர்கள் பயிரமுத்து அவர்கள் அதுக்கு மேலே ஜானகியம்மா ஒரு தரம் சொன்னாங்க சுஷீலாம்மா வாய்ஸு கெஞ்சினாலும் கிடைக்காது, அதே மாதிரி பிபிஎஸ் அவர்கள் கெஞ்சினாலும் கிடைக்காது அவ்வளோ மெலோடி. அவர் பாட்டுக்கு எல்லாரும் கியூலோ நிற்கிறோம். டிஎம்எஸ் அவர்கள் இருக்காங்க, அது வேற டைப்பு, இது வேற டைப்பு, நான் வேற டைப்பு. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியை அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா Oh
மாவில் கலந்து நாட்டை இழந்தவர் பலர். ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜ ராஜ ஸ்ரீராஜன் சென்ற பூங்கொடி காலில் பட்டது, சிந்தும் முத்தத்தால் என்னை பின்னிக் கொண்டது. தேடி சென்ற பூங்கொடி காலில் பட்டது, சிந்தும் முத்தத்தால் என்னை பின்னிக் கொண்டது. ஸ்ரீராணி வந்தா, ராஜபோகம் தர வந்தாள்,
ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள் ராஜபோகம் தர வந்தாள் தென்னிந்தியாவின் திரையுலக ஜாம்பவான்கள் திரு பி பி ஸ்ரீனிவாஸ், திரு டி எம் சவுந்தரராஜன் பாடல்கள். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.
அமைதி இல்லாத நேரத்திலே, அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் எனையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்து நான் அலைந்தேன், இந்த நிலையில் உன்னையே தூதுவிட்டான். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. எனக்கு இது மேலே இது வேண்டாம். அவர் வந்து இது என்னோடய பாட்டுக்கு இல்லை, ஐ திங்க் நான் அவரோட மிக சிறந்த ஃபேன் அவருக்கு தெரியும், அதுக்கு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது மாதிரி பாட முடியாது, அவர் மாதிரி நான் சும்மா சொல்ல, கண்டிப்பாக பாட முடியாது, அது மாதிரி யாராலையுமே பாட முடியாது. திஸ் ஸ்ரீனிவாஸ் This Srinivas is continuity of the This Srinivas. நான் எஸ்பி பற்றி சொல்லுவேன். என் பேர் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, பிபிக்கு பின்னால் பிபி எஸ் வந்துக்கிட்டு இருந்தது, நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து எஸ்பிபி ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி அவர் இந்த பாட்டு பாடி நான் எஸ்வி அது எம்எஸ்வி பாராட்டு வாங்கினேன் அவர் இடத்துல பாட்டு அறிஞர், அதெல்லாம் ஓகே. பட் நான் ஒன்று சொல்கிறேன், இதற்கு இந்த பாட்டுக்கு நான் சொந்தக்காரன் ஒன்றும் இல்லை. ஆண்டவன் அருளாலே ஒரு மாத காலமும் வெயிட் பண்ணது இந்த பாட்டு எனக்காக. தானே தானே பே லிக்காஹே கானே வாலே கா நாம், கானே கானே பே லிக்காஹே கானே வாலே கா நாம். அப்படி பாட்டு பாட்டு மேலே எழுத பார்ப்பேன், அது அதிர்ஷ்டத்து எனக்கு அந்த பாட்டு மேலே என் பா பெயர் எழுத ஆண்டவர் வச்சுருந்தான். இந்த பாட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்திலேயே இந்த ராகத்திலே இவ்வளவு சோல்ஃபுல் மெட்டமைக்கிறது எம்எஸ்வி. நான் என்றென்றும் அவர் இன்னைக்கு அவர் வர முடியல என்ன ஏதோ பலமான காரணம் இருக்கு தவிர, அதே அதான் ஏன்னா அவர் அவர் உயிர் எப்படி எப்படி பாட்டுகளை எனக்காக மெட்டு அமைத்த எல்லா இசையமைப்பாளர்களும் அப்படி தான் பண்ணாங்க. என்னுடைய ரேஞ்சு என்னுடைய ரெண்டரிங்கு எல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால்தான் ஐ குட் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் மச் அட்லீஸ்ட். இப்போ இந்த பாட்டு யார் பாடினா நல்லா இருக்காரு சொல்லுங்க. தட்ஸ் வாட் ஐ மீன். அப்படிப்பட்ட மெட்டுக்கள் அமைத்து ஆச்சரிய அருமையாக பாடிருக்கீங்க உங்கள். ஸோ என்ன சொல்கிறேன், இமிட்டேஷன் கூட இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டைலில் சங்கீதங்கள் போட்டு அதை அது அப்படி பண்ணது தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் போல ஒருத்தர் பாடக்கூடாது கூடாதுன்னு சொல்லுவேன் நான். அது அதை மாதிரி முடியவும் முடியாது, முடியுமோ முடியோ. அந்த உங்களோட அந்த சங்கதியோட ப்ரெசிஷன் வந்து அது இண்டிவிஜுவல் இல்லை, உங்கள் சங்கதியோட ப்ரெசிஷன் வந்து அது வராது. உங்கள் சங்கீதங்கள் எனக்கு வராது, அதான் நான் கிளம்புறேன் சார். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, The tune is not my own. அது எம்எஸ்வி கார் தான். அது அவருக்கு என்றென்றும் நான் நன்றி கடன்பட்டுள்ளவன். இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, என்ன பாட்டு கொடுத்தாலும் என்ன இப்படிப்பட்ட டியூன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, ஆச்சரியமாக இருக்கும். இவங்களெல்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ். முதல் காலத்தில் எஸ்வி வெங்கட்ராமன் ஒரு ட்ரெண்ட் பண்ணார், அதுக்கப்புறம் கேவி மகாதேவன் ஒரு ட்ரெண்ட், அதுக்கப்புறம் விஸ்வநாதன் ராமத்து இரட்டையர், அதுக்கப்புறம் இளையராஜா இடையில வரிசையாக தேவாபாரதிக. கடைசியில் ஆஸ்கார் வினர் ஏஆர் ரஹ்மான், இப்படிப்பட்ட ட்ரெண்ட் செட்டர்ஸ் வழி இத்தனை வழிகாட்டிகள் வந்தார். நல்ல இசை அமைத்துட்டு இருக்கிறார். இருந்தாலும் இந்த எல்லா வழிகாட்டிகளுக்கும் ஒரு வழிகாட்டி எம்எஸ்வி, அது அவங்களே ஒத்துக்காங்க. இல்லை இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எதுவும் வராது.
ஸோ என் பாட்டுக்கு இவரோட நல்ல இது மெருகி ஊற்றி பாடியதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவன் அருள்வாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபல பின்னணி பாடகி பி சுஷிலாமா 16 வயசு இருக்கும் போது பாட ஆரம்பித்தாங்க. அவங்க 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் நேஷனல் அவார்ட் முதல் முறையாக ஒரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் கொடுத்தது இவங்களுக்கு தான். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ
சொல்லும் சொல்ல நீ இல்லாமல் நானும் ஆயிரம் நிலவேவா எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட முதல் பாடல் கமல் சாரோட ஃபேவரட் சாங் கூட அதை அவரே நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு அந்த பாடல் இதோ உங்களுக்காக ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நம்மிருவர் தனி இருக்க நள்ளிரவு துணை இருக்க நம்மிருவர் தனி இருக்க நாணம் என்னும் பாவம் என்னும் நடைத்தலன் போவதென்ன என்ன உறக்கம் ஒரே மனம் என்ன ஆசை பாராயோ ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுது பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நீ உணரமாட்டாயோ சின்ன
தந்த சுகமோ தந்தாலும் ஆகாதோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா சகமதனி சதனி தமகமரி சனி சதனி பொய்கையனும் நீர் மகளும் பூவாடை போர்த்திடுவாரும் காதலனில் கைவிளக்க வேர்த்து நின்றார் என்ன அவள் நீலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகமே நான் உணர மாட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நீங்கள் ஓரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு விஜய் பொக்கிஷம் சார் டி சுஷீலா எஸ் ஜானகி லதா மங்கேஷ்கர் எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட சேர்ந்து நிறைய டுவெட் சாங்ஸ் பாடியிருக்காரு இன்னி வரைக்கும் அது எல்லாரோட ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம் இந்த மனதை விட்டு நீங்காத பாடல்கள் இதோ உங்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் நான் சிறு வயது முதல் அவரது பாடல்களுக்கு பெரிய ரசிகையாய் வளர்ந்த ஒரு பெண் சுஷீலா அம்மா பாடின பாட்டுனா எனக்கு உயிர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க எல்லா பாட்டையும் நான் நோட்டேஷனோட சொல்வேன் என்ன பாட்டு வேணும்னாலும் அப்படி அவர் பாட்டை கேட்டு கேட்டு ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் கல்லூரி நாட்களில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாட சொன்னாங்கன்னா உங்களோட நினைக்க தெரிந்த மனமே மறக்க பாடுவேன் நான் வந்து சுஷீலா அம்மா சொன்னோடனே என்னோட ட்ரஸ்ட்டுக்கு நிகழ்ச்சிமா மணிமா நீங்கள் என்னோட பாட்டு என்ன பாடுறீங்க நான் சொன்னேன் குழந்தையிலேருந்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அந்த பாடல் தான் எனக்கு பைத்தியம் நான் கட்டாயம் பாடுவேன்னு சொன்னேன் அது தவிர எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா அம்மா இந்த நிகழ்ச்சியில் இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் நம்முடைய தமிழ் இசைத்துறைக்கு அவங்களுடைய மகத்தான கான்ட்ரிபியூஷன் யாரும் எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவு திரு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் திரு பி டி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவங்க ரெண்டு பேர் பாடின பாடல்கள் எல்லாம் யாராலையுமே இந்த உலகம் உள்ள அளவுக்கு சுஷீலா அம்மா டிஎம்எஸ் சார் பிவிஎஸ் சார் பாடின பாடல்கள்லாம் நெலிச்சு நிற்கும் டிஎம்எஸ் சார் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பிபிஎஸ் சார் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும்
வந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் ஒரு மயக்கும் குரல்கள். அந்த கம்பீர குரல் டிஎம்எஸ் சார், இந்த தென்றலாய் வருடும் பிபிஎஸ் சார், கம்பீரமும் நயமும் மென்மையும் கலந்த குரல் ஜேசுதாஸ் அவர்களது. எவ்வளோ டுவெட்ஸ் பாடிருக்கேன். அந்த மானை பாருங்கள் அழகு, இளம்பாவையினோடு உறவு, அந்த பர்த்டே ஆச்சு. எவ்வளோ வயசு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஷி இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் 16 ஒன்லி. பாட்டியா? இல்லை இல்லை, 16 தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன். Thank you.
யூ சோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1950s மற்றும் 1960s-ல எம் எஸ் விஸ்வநாதன் என் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு விஜய் பொக்கிஷம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது தென்னிந்தியாவின் இசை ஜாம்பவான்கள் திரு பி பி ஸ்ரீனிவாஸ், திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட பாடல்கள். உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும்.
வெல்கம் பேக் டு விஜய் பொக்கிஷம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது தென்னிந்தியாவின் இசை ஜாம்பவான்கள் திரு பி பி ஸ்ரீனிவாஸ், திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட பாடல்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். எப்பவும் பாண்டு இருப்போம்.
கிணத்து மீனாட மாங்கனி கண்ணத்தில் தேனூர சிறுமை விழி கிணத்து மீனாட தேன் தரும் வாழைகள் போராட விஜய பொக்கிஷம் நிகழ்ச்சியில் தென்னிந்திய திரை இசை ஜாம்பவான்கள் திரு டி எம் சவுந்தரராஜன், திரு பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் கவிஞர் வாலி அவங்களோட மறக்க முடியாத பாடல்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி திரை இசை நட்சத்திரங்களின் பிரபல பாடல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்.பி. பத்ரி.